வணக்கம் இன்றைக்கு தைராய்டு நோயினை முற்றிலுமாக குணமாக்க கூடிய சிறந்த இயற்கை வழிகளை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன் நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற மருத்துவ நலன் சார்ந்த புதிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தைராய்ட் பிரச்சனையில் ஹைப்போ தைராய்டிசம் என்று அழைக்கப்படும் குறை தைராய்டு பாதிப்பும் ஹைப்பர் தைராய்டிசம் என்று அழைக்கப்படும் மிகை தைராய்டு பாதிப்பும் உள்ளன இந்த தைராய்ட் பிரச்சனை ஆண்களை விட பெண்களை அதிகம் பாதிக்கிறது இதன் மூலம் மாதவிடாய் பிரச்சனைகள் கருச்சிதைவு குழந்தையின்மை படபடப்பு மன அழுத்தம் செரிமான பிரச்சனைகள் முடி உதிர்வு கழுத்து பகுதியில் வீக்கம் கட்டிகள் உடல் எடையில் மாற்றம் என பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன முக்கியமாக தற்போதுள்ள ஆரோக்கியமற்ற உணவுமுறை காரணங்களினாலும் போதிய உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதினாலும் இந்த தைராய்டு பாதிப்பு அதிகரித்து வருகிறது இப்போது இந்த பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்துவது என்று பார்க்கலாம் தைராய்டு நோயை குணமாக்குவதற்கு மல்லி மிளகுத்தூள் சேர்ந்த பானம் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது அதற்கு ஒரு கப் அளவு நாட்டு மல்லி விதைகள் மற்றும் இரண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் லேசாக வறுத்து ஆறியதும் பொடியாக அரைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதில் இரண்டு ஸ்பூன் அளவு எடுத்து இருநூறு மில்லி நீரில் சேர்த்து சிறிது நேரம் நன்கு கொதிக்க வைத்து அதில் பனங்கற்கண்டு அல்லது நாட்டுச் சர்க்கரை சேர்த்து வடிகட்டி மிதமான சூட்டில் தினமும் காலை வெறும் வயிற்றில் உணவிற்கு முன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அறிந்து வர வேண்டும் இது தைராய்டு நோயை குறைக்கும் ஒரு சிறந்த பானமாகும் முருங்கை கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சிறிதளவு நீர் ஊற்றி அதனுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சிறிதளவு கல் உப்பு ஒரு துண்டு இஞ்சி நான்கைந்து மிளகை தட்டி சேர்த்து வேக வைத்து சூப் போன்று சாப்பிட்டு வர வேண்டும் இதே போன்று தூதுவேலை துளசி புதினா போன்றவற்றை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை தொடர்ச்சியாக எடுத்து வர வேண்டும் முதல் நாள் முருங்கை சூப் அடுத்த நாள் தூதுவேலை அதற்கடுத்து துளசி புதினா என மூலிகை தேநீராக தொடர்ச்சியாக காலை பதினோரு மணியளவில் அல்லது மாலை நேரம் எடுத்து வர வேண்டும் மதிய உணவில் தினமும் காயை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஜூஸ் வடிவிலோ சூப் போன்றோ ஆகவோ ஏதேனும் ஒரு முறையில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி வரலாம் தேவைப்பட்டால் இதனுடன் சீரகம் மிளகு மல்லித்தூள் சேர்த்தும் பயன்படுத்தலாம் அடுத்து தினமும் கேரட் மற்றும் தேங்காய் துண்டுகளை பச்சையாக உமிளீருடன் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும் சுரைக்காய் புடலங்காய் பூசணிக்காய் பீட்ரூட் பாகற்காய் இதுபோன்ற காய்கறிகளில் ஏதாவது ஒரு காயை தினமும் செய்து சாப்பிட்டு வரலாம் பல வகைகளில் தினமும் ஏதாவது ஒரு பல வகையை சாப்பிட்டு வர வேண்டும் விதைகள் இல்லாத ஹைபிரிட் பழங்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக சீதா பழங்கள் தைராய்டு நோய்க்கு சிறந்த மருந்தாகும் அதனால் கிடைக்கும் சமயங்களில் ஒன்று அல்லது இரண்டு பழங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் தைராய்டு நோயின் பாதிப்பை குறைக்கும் ஆற்றல் கொண்டது நாம் சமையலில் பயன்படுத்தும் எண்ணெயில் செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை பயன்படுத்தி வர வேண்டும் காலை எழுந்ததும் பல் துலக்கிய பிறகு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கொண்டு ஆயில் புல்லிங் செய்து வரும் பொழுது தைராய்டு சுரப்பியை சீராக இயங்க வைக்க உதவும் அடுத்து மாதத்தில் ஒரு முறை நல்லெண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து காலை இளம் வெயிலில் நின்ற பிறகு வெதுவெதுப்பான நீரில் குளித்து வர வேண்டும் தைராய் நோயின் பாதிப்பு குறைவதற்கு விட்டமின் டி என்னும் உயிர்ச்சத்து நமது உடலில் போதிய அளவு கிடைக்க வேண்டும் அதற்கு காலை இளம் வெயில் இருபது நிமிடம் நமது உடலின் மீது படும்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை கடைபிடித்து வரும்பொழுது பொழுது மன அழுத்தம் படபடப்பு உடற்சோர்வு போன்ற பாதிப்புகள் குறைந்து விரைவில் தைராய் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் அடுத்து தினமும் இரவு தூங்குவதற்கு முன் சாதாரண கல்லுப்பை மிதமான சூடுள்ள நீரில் கலந்து தொண்டையில் படும்படி வாய் கொப்பளித்து வந்தால் தைராய்ட் சுரப்பியில் ஏற்படும் தொற்று நோய்களை குறைக்க முடியும் மேற்கூறிய முறையில் தினமும் காலை எழுந்ததும் ஆயில் புல்லிங் செய்து வருதல் காலை அல்லது மாலை வேளையில் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை கடைபிடித்தல் காலை இளம் வெயில் நம் உடலின் மீது படும்படி பார்த்து கொள்ளுதல் மேற்கூறிய உணவு முறைகளை தவறாது கடைபிடித்தல் மாதம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் எடுத்தல் இரவு தூங்குவதற்கு முன் நீரில் கல்லுப்பு கலந்து வாய்க்கொப்பளித்தல் போன்றவற்றை கடைபிடித்து வரும் பொழுது தைராய்டு நோயிலிருந்து முழுமையாக குணம் கிடைக்கும் மாதம் ஒருமுறை முறை தைராய்டு பாதிப்பை மருத்துவமனைக்கு சென்று சரிபார்த்து கொண்டு குணமாகும் வரைக்கும் மேற்குரிய வழிமுறைகளை கடைபிடித்து வர வேண்டும் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் மது புகைப்பிடித்தல் பேக்கரி உணவுகள் டீ காஃபி ரீஃபைன்ட் ஆயில் வெள்ளை சர்க்கரை தூள் உப்பு மைதா உணவுகள் போன்றவற்றை தவித்தால் மட்டுமே தைராய்ட் நோயை முழுமையாக குணமாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற மருத்துவ நலன் சார்ந்த புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி